திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. ஆடியன்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம், நீ வந்து சீரியல் ஆடியன்ஸ், நீ சினிமா ஆடியன்ஸ் நம்ம சொல்கிறதே கிடையாது. ஆமாம், எனக்கு சீரியல் இண்டஸ்ட்ரியில் அவங்க சீனியர் தான். ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு ஆக்சுவலாக சிரிச்சுட்டு தான் இருந்தோம் ரெண்டு பேருமே. கன்ஃபார்மாக தெரியும், அதாவது 500 சீட்டு, அதில் வந்து ஒரு ஒரு ஷோக்கும் ஒரு 5-6 சீட்டு கிளியும்னு தெரியும். அதுக்கு சீட்டு தைக்கிற ஆளும் வெளியே நின்றுட்டு தான் இருப்பான். பட்டம் படிச்சுக்கிட்டு கோட்டு சூட்ட மாட்டிக்கிட்டு சொந்த ஊரை விட்டு புட்டு நாத்து நட்ட மறந்து புட்டு போராண்டி பயவுள்ள காசு பணத்தை தேடிக்கிட்டு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஆரியன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது talks of cinema.com. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரசன்ஸ். இந்த ஒரு எபிசோடில் நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஆரியன் அண்ணா தான் நம்ம கூட இருக்காங்க. வெல்கம் டு மை ஷோ. நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குன்னு. அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். எப்படி போச்சு இந்த நியூ இயர்லாம்? நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து எப்போவுமே ஃபேமிலியோட தான். ஸோ நாங்கள் எனக்கு இப்போ அந்த பார்ட்டி பண்ணுறது இது பண்ணுறதுலாம் ரொம்ப அவ்வளோ விரும்ப மாட்டோம். ஓகே, பார்ட்டி பண்ணுவோம், வீட்லேயே பண்ணுவோம். ஸோ அதனால சேஃப்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாட்டி பார்ட்டி பண்ணலாம், மலையில தான் அஞ்சு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டு. ஸோ அப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவேன். ஆமாம், மோஸ்ட்டாக ஃபேமிலியோட தான் இருப்போம். எப்போவுமே இந்த ஒரு ஒரு புது வருஷம் பிறக்கும்போது இந்த ரெசல்யூஷன்ற வார்த்தையை நீங்கள் அதிகமாக கேள்விப்படுவீங்க. ஆமாம், அது வரைக்கும் கேள்விப்பட மாட்டீங்க. எல்லாரும் வந்து நான் இந்த ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன், அந்த ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதேமாதிரி நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்களா? ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன், பட் அது வந்து நிறைவேற்ற முடியாதனால நான் வந்து இந்த வருஷம் எடுக்கல பண்ண முடியல. ரெசல்யூஷன் எடுக்காமல் நிறைய விஷயங்கள் வந்து டிசைட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன சொல்கிறது, கெரியர் இண்டஸ்ட்ரியில் வந்து ஐ ஹாவ் டு ரீச் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட். அண்ட் என்னோடய ஃபிட்னஸ் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும்னு சொல்கிறது மைண்டில் வச்சுருக்கேன். ஸோ ஐ டெஃபினெட்லி ஒர்க் ஆன் தட். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது, பட் இந்த ஸ்ட்ரகிள் இருந்தனால தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆமாம், ஸோ இட் வாஸ் அ மிக்சர். ஓகே, ரெண்டுமே கலந்து இப்போ எல்லாருக்குமே உங்களை புவியரசு அப்படின்னு சொன்னா தான் தெரியும் நினைக்கிறேன். புவியரசு என்ன தெரியும் அப்படின்லாம் தெரியும் நினைக்கிறேன். இப்போ உங்கள் நேமை போய் அப்படியே மக்கள்லாம் வந்து சீரியல் அது ஒரு ப்ளஸ் இருக்கு. உங்கள் நேம் போயிட்டு எல்லாரும் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்கு. ஓகே, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா இப்போ புவியரசுன்ற கேரக்டர் இன்னும் மக்கள்கிட்ட வந்து இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகலை. இப்போ வந்து ஒரு 60 எபிசோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து அந்த கேரக்டரோட இன்வால்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அது நிறைய நான் ரிவீல் பண்ணக்கூடாது, சஸ்பென்ஸ் மாதிரி போயிட்டுருக்கேன் என்னோடய கேரக்டரு. ஓகே, ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. டைரக்டர் வந்து எஸ்பி ராஜ்குமார் சார், நம்ம விஜய் சார் வச்சு சூரா பண்ணியிருக்காரு. ஸோ அதாவது ஒரு மூவி க்ரூ மாதிரி தான் இருக்குது, அது வந்து டெலிவிஷன் க்ரூனே சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஓப்பனிங் சீக்வன்ஸ் எல்லாமே ஹரித்வாரில் போய் எடுத்துகிட்டு வந்தோம், நார்த் இந்தியாவில் போய். ஸோ அதனால் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லாமல் நல்ல டீம் அண்ட் நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப ஹியூமரான மனுஷன் சொல்லிட்டு, பயங்கர காமெடி டைப் சார் அவர். டைரக்டர் சார் வந்து எப்படின்னா வடிவேல் சாரோட நிறைய மூவிஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு, காமெடி ட்ராக்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் ஸ்பாட்லேயுமே பயங்கர ஜாலியாக இருக்கும், ஒரு டேரக்டர் ஒரு ஆக்டர் ஃபீலே இருக்காது. பயங்கர ஃப்ரெண்ட்லியாக அவர் பாட்டுக்கு பேசிட்டு கலாய்ச்சிட்டு போயிட்டே இருப்பாரு, யாரை கலாய்க்கிறாருன்னு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருக்கும். இப்போ என்ன ஃபர்ஸ்ட் சீரியல் உங்களுக்கு? டெலிவிஷனே ஃபர்ஸ்ட்டு? டெலிவிஷன் ஃபர்ஸ்ட். ஓகே, ஏன்னா உங்களுக்கு நான் படங்கள்லாம் நடிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு எசிடேஷன் இருந்தால் ஸ்டார்டிங் நம்ம சீரியல் பண்ணணுமா? ஏன்னா முன்னாடி ஒரு மித்து ஒன்று இருந்தது, சீரியல் பண்ணால் படம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மித்து இன்னும் இருந்துட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இப்போ குறைஞ்சிச்சு, பட் இன்னும் அந்த டேக் இருந்துட்டு தானே இருக்கு, அதான் கேட்குறேன். ஆமாம், ஆக்சுவலாக எனக்கும் அந்த தாட் இருந்தது ஃபர்ஸ்ட்டு. ஸோ மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ வந்து டெலிவிஷனில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ என்னென்னா பேசிக்காக வந்து பாப்புலராக இருந்தவங்க வந்து டெலிவிஷனுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு ட்ரெண்டாகவே போயிட்டுருக்கு. ஸோ அது ஒரு ரிட்டையர்மெண்ட் ஜாப் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது வந்து மாற்றணும். ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக எவ்ரி திங் ஷுட் சேஞ்ச். எல்லாமே மீடியா தான். எங்கள் தாத்தா என்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம், ஆடியன்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம், நீ வந்து சீரியல் ஆடியன்ஸ், நீ சினிமா ஆடியன்ஸ் நம்ம சொல்கிறதே கிடையாது. ஆக்டர்ஸ் வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இருக்காங்க. நம்மளோட கோல் என்னன்னா ஆடியன்ஸை ரீச் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, டெலிவிஷன் மூலயமா நான் டெய்லி ஒரு ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே போய் நான் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ அதுதான் ஒரு பெரிய விஷயமா நான் பார்த்துட்ருக்கேனே தவிர, சினிமான்றது வந்து இட் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம். பட் அதுக்கும் இதுக்கும் கம்பேரிசன் பண்ணுறதே ஃபஸ்ட்டு தப்பு தான். ஓகே, டெலிவிஷனில் இருந்து தான் ஷாருக் கான் வெளியில் வந்தார். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் டெலிவிஷனில் இருந்து தான் வெளியில் வந்திருக்காங்க. எங்கள் தாத்தாவே படம் நடித்து முடிச்சுட்டு ரிட்டையர்மெண்ட் டைமில் வந்து, ஆமாம், எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்கள் வந்து கங்கா யமுன சரஸ்வதின்னு ஒரு சீரியல் இருந்தது, அதுலலாம் நடிச்சிருக்காரு. ஸோ மீடியான்றது ஒன்று தானே சார். இப்போது யூடியூப் சேனலில் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு என்ன யூடியூப்பில் போய் பேசிட்டீங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க யாருமே. இது ஒன்று வந்து ஒரு ரீச் ஆகிடுச்சு, ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு.
ஸோ அந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்மே எஸ்டாப்ளிஷ் ஆகணும். தட்ஸ் வாட் ஐ திங்க். ஆனால் ஸ்டார்டிங் எந்த சிச்சுவேஷனும் இல்லை உங்களுக்கு பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு தாட் இருந்தது, பட் ஐ கேவ் வே ஃபார் இட். அவ்வளோதான். இப்போ 60 எபிசோட் கிட்ட கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா புது சீரியல் இந்த 2 மந்த்ஸில் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்ல, சீரியல் இப்படி தான் இயங்குது, இப்படி தான் பண்ணணும், அந்த ஆக்டிங் டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியா வந்திருக்கும். ஏன்னா எனக்கு கற்றுக்கிட்டீங்க 60. ஓகே, மூவி ஷூட்டுக்கும் சீரியல் ஷூட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, சீரியலில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எல்லாமே முன்னாடியே ஃபார்ம் பண்ணி நம்ம எழுதி வைக்க முடியாது. மூவினா நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்கிரிப்டோட போய் உட்காருவோம், டைலாக்ஸ் கொடுத்துருவாங்க, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். பட் சீரியல் பொறுத்த வரைக்கும் அன்னன்னைக்கு எப்படி போகுது, அந்த டிஆர்பி எப்படி இருக்குது, கேரக்டர் எப்படி கொண்டு போகணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டே இருப்பாங்க, டைலாக்ஸ்லேருந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அன்றைக்கி காலையில் தான் எங்களுக்கு டைலாக்ஸே வரும். ஸோ எங்களுக்கு அந்த சீனை புரிஞ்சுக்கிறது தான் டைம் இருக்குமே தவிர டைலாக்ஸ் மெமரைஸ் பண்ண டைம் இருக்காது. அட்லீஸ்ட் நான் ஒர்க் பண்ண வரைக்கும் சொல்கிறேன். சம் சீரியல்ஸ் மேபி டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் வந்து ப்ராம்ப்டிங் இருக்கும். ப்ராம்ப்டிங்கிறது வந்து சினிமாவில் நடிக்கிற என்னங்க டைலாக் அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க, நீங்கள் நடிச்சிட்டே இருப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பட் தட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா அந்த டைலாக் டக்கு 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 டக்குன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கேற்ற ரியாக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஆன் த ஸ்பாட் நம்ம வந்து ஒர்க் பண்ணணுன்றது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. எனக்கு ஃபஸ்ட்டு வரல அது. ஸோ அதை நான் வந்து ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி ஓவர் த டைம் கூட ஒர்க் பண்ணுறவங்க ஆக்ட் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ஐ வாஸ் ஏபிள் டு கெட் த ஃப்ளோ. புரிய ஆரம்பிச்சிருச்சு அது. இப்போ நீங்கள் சொல்றீங்க ஒரு ஃபேமிலி மேன் தான் நினைக்கிறேன், நீங்கள் அந்த வீடு அந்த நியூ இயரே அப்படி தான் செலிப்ரேட் பண்ணுறீங்க. பட் வீட்டிலலாம் எல்லாருமே இருக்கிற சீரியல் பார்க்குற டைப் தான், அம்மா இல்லைந்து எல்லாருமே வந்து சீரியல் பார்க்குற டைப் தான். இப்போ அவங்களும் உங்கள் சீரியல் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க? அம்மா வந்து ரெகுலராக பார்ப்பாங்க. அம்மா அதாவது ஃபேமிலியில் எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ அம்மா தான் வந்து ஆன் டைம் கரெக்டாக போட்டு டைமுக்கு பார்த்துருவாங்க. பார்த்துட்டு ஸோ அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி இப்படி இருக்குது அப்படி இருக்கு. அம்மா எப்படின்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க மாட்டாங்க. ஏன் இப்படி பண்ணன்றது அந்த மிஸ்டேக்ஸ் கேட்பாங்க, குவெஸ்டனும் பண்ணுவாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ஷி இஸ் பின் கைடிங் போத் மை பேரண்ட்ஸ். டான்ஸ் கிளாஸ்லேருந்து பாட்டு கிளாஸ்லேருந்து எல்லாத்துக்குமே அவங்க கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு ஸ்டண்ட்லேருந்து எல்லாமே ட்ரெயின் பண்ணுறதுக்கு கூட வந்து இருப்பாங்க அவங்க. ஸோ ஷி இஸ் வெரி பர்டிகுலர். நான் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணேனா ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்குறேன். அந்த மாதிரி கமெண்ட் கொடுக்கும்போது நம்மளை கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ தேர் வெரி சப்போர்ட்டிவ். மை ஃபேமிலி இஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஓகே, இப்போ நம்ம ப்ரொஃபைல் பார்த்தா நீங்கள் கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே கற்றுக்கறீங்க, சிங்கிங் கற்றுக்கறீங்க, டான்ஸ் கற்றுக்கறீங்க, ஸ்டண்ட்டு கற்றுக்கறீங்க. இந்த ஆர்வம் எப்படி, தாத்தாவை பார்த்து வந்ததா இல்லை? தாத்தாவை பார்த்துன்னு இல்லை, தாத்தா வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அவரோட ஆக்டிங், அவரோட மூவிஸ் எல்லாமே பார்த்து இது பண்ணி, அவர் பாடின பாட்டெல்லாம் கூட நான் பாட ட்ரை பண்ணி இது பண்ணி கேட்டு வந்திருக்கேன். அண்ட் காலேஜ் டைம்ஸ்லேருந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து மியூசிக்கில் ஒரு பேஷன் இருக்கும். ஸோ அதனால் வந்து காலேஜில் வந்து வி ஹேட் அ பேண்டு. ஸோ அதனால் அந்த டைம்லேருந்து மியூசிக்லேருந்து எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். பட் ஆக்டிங்கும் எனக்கு அந்த டைம்லேருந்தே ஐ வாஸ் வெரி கீன் அபவுட் இட். ஸோ என்னென்ன நமக்கு என்ன விண்டோ ஓப்பன் ஆகும்னு தெரியாது. நம்ம எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே ட்ரெயின்டாக இருக்கும். ஸ்டண்ட் சைடில் ஓப்பன் ஆகலாம், இல்லை வந்து ஆக்டிங் சைடில் ஓப்பன் ஆகலாம், இல்லை மியூசிக் சைடில் ஓப்பன் ஆகலாம், இல்லை டான்ஸ் சைடில் ஓப்பன் ஆகலாம். எதில் எதில் ஓப்பன் ஆகுன்றது நமக்கு தெரியாது. நமக்கு ஓப்பன் ஆகும்போது நமக்கு அது தெரியல அப்படின்றது வந்து நம்ம திருப்பி பின்னாடி போயிடுவோம். ஓகே, ஸோ ஃபேமிலி அப்படின்றப்போ அவங்க வந்து நம்மளை மோட்டிவேட் தான் பண்ணணும். அவங்க வந்து புஷ் பண்ணக்கூடாது, நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு. எங்கள் அப்பாவும் சரி, எங்கள் ஃபேமிலி சைடில் யாருமே வந்து எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸுமே நான் வந்து யூஸ் பண்ணி என் லைஃப்பில் இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஸோ அது யாருமே வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்தந்த டேலண்ட்டுக்கு அந்தந்த ரெகக்னிஷன் இருக்கணும். ஸோ ட்ரெயின்டாக இருக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால் எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்துலேயுமே பங்கெடுத்துக்கிட்டேன் நான். சூப்பர். ஆனால் உங்களுக்கு எது பர்சனலாக ரொம்ப பிடிக்கும்? பர்சனலாக ஐ லைக் டு பி இன் மியூசிக். எனக்கு மியூசிக் வந்து எப்போவுமே எனக்கு க்ளோஸ் டு மை ஹார்ட். ஓகே, எனக்கு சோகமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி ஐ டேக் த கிட்டார் அண்ட் அப்படியே வாசிச்சுட்டே அது மைண்டு ஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ அதனால் ஐம் பர்சனலி அ மியூசிஷியன், ஹார்ட் கோர் மியூசிஷியன். ஸோ அதுதான் இன்ட்ரெஸ்ட், அதுதான் இன்ட்ரெஸ்ட். ஃப்யூச்சரில் மேபி சினிமாவில் அந்த மாதிரி பண்ணணுன்ற ஆசைகள்லாம் இருக்கு? மியூசிக் டைரக்ஷன் இப்போ வரைக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் இப்போ இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட்ஸ் தான், இந்த இண்டிபெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். மியூசிக் டைரக்ஷன் மேபி இன் த ஃபியூச்சர். நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டாங்க அந்த மியூசிக் டைரக்டர், அதனால கேட்குறேன். ஆமாம், அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா ஐ டெஃபினெட்லி டேக் இட். சூப்பர். ஓகே, நீ பொங்கல் பொங்கலுக்கு ஒரு சிங்கிள் ஒன்று ரிலீஸ் பண்ணுவீங்க. ஓகே, இந்த பொங்கலுக்கு என்ன பிளான்ஸ்லாம் இருக்கு? இந்த பொங்கலுக்கு வந்து வி ஆர் பிளானிங் டு டூ மேஷப் மாதிரி, ஒரு ரெண்டு சாங் எடுத்து மேஷப் மாதிரி பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ஷூட் எல்லாமே முடிஞ்சிருச்சு, ரெண்டு சாங்குமே ஒர்க் பண்ணி ரெக்கார்டிங்கும் பண்ணிட்டோம். ஸோ ஹோப்ஃபுல்லி பை திஸ் பொங்கல் வீல் ரிலீஸ்.
ஓகே அதுதான் பிளான். அதுதான் பிளான். ஓகே எதை பார்த்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது மியூசிக் மேலே இவ்வளோ லவ்ன்றது சொல்கிறீங்க? மியூசிக் மேலே எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா சின்ன வயசுலேயே நான் கர்நாடிக் கிளாஸஸ் சேர்ந்து நான் ஆமாம் சேர்ந்து விட்டாங்க. அதான் சொன்னேன் எங்கள் அம்மா வந்து எதுலேயுமே விடவே மாட்டாங்க, ஸோ எல்லாத்துலேயுமே சேர்த்து விட்டுருவாங்க. டான்ஸ் பரதநாட்டியம் டான்ஸும் கற்றுக்கிட்டேன். சூப்பர். பட் எனக்கு பரதநாட்டியம் வந்து ஒரு 10th 11th போக போக எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்றதை விட போர்டு எக்ஸாம்ஸ் வந்துடுச்சு, அதுக்கான சுச்சுவேஷன்ஸ் கரெக்டாக இல்லை. பட் மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப ஐ காட் அட்டாச் டு இட் அண்ட் ஐ ஸ்டார்டட் சிங்கிங். ஸோ அண்ட் காலேஜ் வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு அது கண்டினியூ ஆச்சு. ஓகே பேண்டு அது வந்து ஃபார்ம் ஆகி கண்டினியூ ஆனால் அப்படியே இன்னும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம் ஆகிட்டே இருந்தது. ஓகே. ஸோ இப்போ பேண்டு சொல்லிட்டீங்க, நிறைய காலேஜஸ்லாம் போயிருப்பீங்க, நிறைய வின் பண்ணியிருப்பீங்க, அந்த ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸும் வேற லெவலில் இருந்திருக்கும். அதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். பயங்கர பேசுவாங்க, முக்கியமாக கேர்ள்ஸ்லாம் வந்து பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதாவது காலேஜஸ் அதாவது இன்டர் காலேஜஸ் போகும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பயங்கர ஜாலியாக இருக்கும். அந்த லைஃபே வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு லைஃப். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக ஸ்டேஜ் ஏறி அந்த கிட்டார் வச்சுட்டு நிற்கும் போது இட் வில் பி கம்ப்ளீட்லி மைண்ட் ப்ளோயிங். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீல் அது. அண்ட் 2010 ஐஐடி சாரங்களை வந்து வி வர் த வின்னர்ஸ். மாயான்ற பேண்டில் ஐ பர்ஃபார்ம்ட். ஓகே. அதுக்கப்புறம் 2011 கூட வி வர் த ரன்னர்ஸ் செகண்ட் வந்தோம் ஐஐடியில். ஸோ இந்த மாதிரி மியூசிக்கெல்லாம் நாங்கள் நிறையா அச்சீவ் பண்ணிக்கோம். இன்டர் காலேஜஸ் போவோம், எங்கள் காலேஜ் ரெப்ரசென்ட் பண்ணி வெஸ்டர்ன் மியூசிக் கொஞ்சம் நாள் ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஐ ஸ்டடிட் இன் லாயலா. ஓகே. ஸோ விஷுவல் கம்யூனிகேஷன். ஸோ அதனால எங்களுக்கு நல்ல எக்ஸ்போஷர் இருந்தது அண்ட் குட் டீம். இப்போ லயலோவில் தான் படிச்சிங்க, அது விஸ்காம். ஏன்னா வந்து லயலோவில் வந்து பெரியந்தலைகள்லாம் அங்கே தான் படிச்சுட்டு இன்றைக்கி பெரிய பெரிய இடத்துல இருக்காங்களோ அப்படி தான். பட் அந்த ஆசைகளோட தான் நிறைய பேர் நீங்கள் லயலோ சேர்த்து அதே ஒரு ஆசைகளோட தான் ஓகே நம்மளும் அடுத்த விஜய் ஆயிடும், அடுத்த சூர்யா ஆயிடும், அடுத்த உதயநிதி அப்படின்னு தான் நிறைய பேர் சேர்றாங்க. நீங்களும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்டோட தான்? இல்லை, எனக்கு ஆக்சுவலாக அவங்களாம் அங்கே படித்தாங்கன்னே தெரியாது சேர்ந்தது. எனக்கு வந்து வீட்டில் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பிகாம் பண்ணு, பிபிஏ பண்ணு அப்படின்னாங்க. நான் காமர்ஸ் தான் எடுத்தேன். நான் 10th முடித்தோடனே நான் சொல்லிட்டேன் எனக்கு சயின்ஸ் எல்லாம் செட் ஆகுது, படிப்பு வராது எனக்கு பேசிக்காக. ஸோ பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு படிக்கிற பையன் மாதிரி இருந்தானா நமக்கு அது செட் ஆகாது. எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் மியூசிக் டான்ஸ் இந்த மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால் அது என்ன க்ளோஸாக என்ன எடுக்கலாம், ஏதாவது ஒரு குரூப் எடுத்தாகணும்னு சொல்லிட்டு சரி காமர்ஸ் எடுத்தாலும் விஸ்காம் படிக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி விஸ்காம் போயிடும், படிக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அண்ட் மீடியா ரிலேட்டட் ஸ்டஃப் நிறையா கற்றுக்கலாம், கேமரா ரிலேட்டட் எல்லாமே கற்றுக்கலாம் விஸ்காமில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் வந்து விஸ்காம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்காம்க்கு வந்து லாயலாவில் பண்ணால் வேல்யூ ஜாஸ்தின்னு அந்த டைமில் சொன்னாங்க. ஸோ ஐ தாட் சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு லாயலாவில் ட்ரை பண்ணேன், டிஜி வேஷனில் ட்ரை பண்ணேன், ரெண்டு மூணு காலேஜஸில் ட்ரை பண்ணேன். லாயலாவில் எனக்கு கிடச்சனால ஐ காட் இன் டு. ஓகே. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்போஷர்லாம் எப்படி இருந்தது? அங்கே போய் நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுருந்துருக்கலாம். விஸ்காமில் வந்து நிறைய குட் கான்டாக்ட்ஸ், ஐ காட் குட் கான்டாக்ட்ஸ். அதாவது கிளாஸஸில் நிறையா கற்றுக்கிட்டதை விட கிளாஸுக்கு வெளியில் நாங்கள் கற்றுக்கிட்டது ஜாஸ்தி. அந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதுலேருந்து எப்படின்னா ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருங்க, நீங்கள் எது பண்ணுங்கள், மியூசிக் வீடியோ பண்ணுங்க, அவங்களே கேமராஸ் கொடுப்பாங்க, கேமரா இல்லாதவங்களுக்கு ரெண்ட் பண்ணுவாங்க காலேஜ்லேருந்தே. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் நிறைய கிடச்சிது எனக்கு. தியரட்டிக்கல் நாலேஜ்ன்றதை விட இந்த ஃபீல்டில் வந்து ஐ திங்க் நம்ம பட்டு கற்றுக்கிட்டா தான் நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ என்னன்னா நீங்கள் சீரியல் பண்ணிட்டுருக்கீங்க, இப்போ உங்கள் மிஸ்ஸஸும் சீரியல் தான் பண்ணிட்டுருக்காங்க, அது ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கா? ஏன்னா ரெண்டு பேரும் நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் போவீங்க, அவங்க ஷூட்டிங் ஸ்பாட் போவாங்க, நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் தான் போயிட்டுருக்கா? இல்லை ஆமாம், என்னோட மிஸ்ஸஸ் வந்து நிவேதிதா. ஸோ அவள் வந்து ஷீ இஸ் டூயிங் கல்யாண பரிசு இப்போ. ஸோ அவங்களுக்கு அவங்க தான் ஆக்சுவலாக முன்னாடி வந்து சீரியல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆமாம், எனக்கு சீரியல் இண்டஸ்ட்ரியில் அவங்க சீனியர் தான். ஸோ நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட நான் கற்றுக்குவேன். ஆக்சுவலாக நாங்கள் யோசிச்சிருக்கோம் அந்த மாதிரி ரெண்டு பேருமே ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நிறைய கிளாஸஸ் வரும் அப்படின்னு சொல்லி முன்னாடி யோசிச்சிருக்கோம். பட் ஆனால் இது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ப்ளஸ் ஆகிடுச்சு. எப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் நான் நடிக்கும் போது நோட்டீஸ் பண்ணி அதை சொல்லுவோம், அவன் நடிக்கும் போது நான் வந்து பார்த்து சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ள ப்ராக்ரெஸிவாக நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து பார்க்க ஆரம்பித்தோம். அண்ட் இதனால் வந்து எங்களுக்கு டைம் நிறைய போகுது, வேஸ்ட் ஆகுதுன்றது கிடையாது. ஏன்னா ரெண்டு பேருமே பிடிச்ச ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்லுவேன், அண்ட் அவளை பொறுத்த வரைக்குமே அதே தான். நீங்கள் வந்து என்ன தோணுதோ பண்ணு லைஃப்பில், இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து லேடிஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுனாங்க, அதெல்லாம் கிடையாது. எனக்கு ஒரு மாதிரி நம்பிக்கை இருக்கா, உனக்கு ஏமா நம்பிக்கை இருக்கா, அவ்வளோதான். தைரியமாக பண்ணணும், ஏன்னா உனக்கு டேலண்ட் இருக்குது. உனக்கு டேலண்ட் இருக்கிறனால தான் கூப்பிட்றாங்க, சும்மா சன் டிவியில் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஸோ டேலண்ட் இருக்கிறனால தான் உனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ, இந்த ஏஜில் தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ப்ராக்ரெசிவ் திங்கிங் இருக்கிறனால
ஐ திங்க் போத் ஆஃப் அஸ் ஆர் டுயிங் குட் இன் தட் ஃபீல்ட். ஓகே, இப்போ ரெண்டு பேரும் ஒரே சேனலுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, சன் டிவிக்கு அப்படின்றப்போ நீங்க ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் எபிசோட் பண்ணிருப்பீங்கல்ல, அப்போ அவங்க அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க உங்க மிஸ்ஸஸ்? ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு ஆக்சுவலாக சிரிச்சுட்டு தான் இருந்தோம் ரெண்டு பேருமே வந்து, ஏன்னா அவளுக்கு வந்து என்னோட நார்மலாக நான் வீட்டில் எப்படி இருப்பேன் பேசுன்றது பழகின ஒரு விஷயம், அது ஆன் ஸ்க்ரீன்லன்றப்போ நம்ம கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வெறப்பாக பண்ணும் போது அவளுக்கு பார்த்துட்டு என்ன இப்படி பண்ணுறேன்னா, இல்லை எனக்கு அது கான்சியஸாக நான் சில விஷயங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னே. பட் ஆனால் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது, ஸோ ஆன் ஸ்க்ரீனில் பாசிட்டிவாக தான் இருந்தது. ஸோ நீங்கள் தான் பழகிக்கணும், ஆன் ஸ்க்ரீன் அப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்லும் போது அவங்க எஸ்டேட் பண்ணாங்களா நீங்கள் சீரியலுக்கு பண்ண போறீங்க அப்படின்னா? இல்லை, முன்னாடியிலேருந்து ஷி யூஸ் டு கீப் டெல்லிங் மீ சீரியல் இண்டஸ்ட்ரி இஸ் குட், நீ எதுக்கு வந்து? ஆமாம், சீரியல் இண்டஸ்ட்ரி பண்ணுன்னு தான் அவர் சொல்லிகிட்டே இருந்தா. ஸோ நான் ஆல்ரெடி அந்த இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கேன், ஸோ யூ ஷுட் கம் அண்ட் சி இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அண்ட் டெய்லி உனக்கு வந்து கண்டினியூஸாக உனக்கு வந்து ஆக்கியபைடாக இருப்ப அப்படின்றது அவள் தான் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தா. ஸோ இட் இஸ் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஷி வாஸ் வெரி குட் சப்போர்ட். ஓகே, கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க, ஓகேங்களா? பட் அந்த சைல்டு ஆர்டிஸ்டாக பண்ணும்போது நம்மளுக்கு அவ்வளோ இன்னைக்கு இருக்கிற மெச்சூரிட்டி அப்போ இருந்திருக்காது, அப்போ நீங்கள் சினிமாவை பார்த்தது வேறு விதமாக இருக்கும், இன்றைக்கி நீங்கள் சினிமாவை பார்க்குறது வேறு விதமாக இருக்கும். அந்த ரெண்டு டைமென்ஷன் சொல்லுங்களா, அப்போ நீங்கள் சினிமாவை பார்த்ததும் இப்போ நீங்கள் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக வந்து விரும்புகிறேன் படத்தில் நான் நடிச்சிருந்தேன், பிரசாந்த் சாரோட கடைசி தம்பியாக நடிச்சிருந்தேன். ஸோ அந்த படத்தில் அப்போ வந்து எனக்கு அவ்வளோ தெரியல இந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ நான் கலா மாஸ்டரோட டான்ஸ் கிளாஸில் இருந்தேன் நான் அந்த டைமில். ஸோ அவங்க சொல்லி இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஸ்னேகா மேம்லாம் வந்து ஒரே ஆக்டிங் இது மாதிரி செஷன்ஸ் மாதிரி இருப்பாங்க அங்கே. ஸோ அதில் வந்து ஆக்ட் பண்ணி இது பண்ணும்போது அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க நல்லா பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சின்ன பையனாக நடிச்சிருப்பேன். அப்போ வந்து எனக்கு மூவிஸ் இந்த பர்டிகுலர் படம் நல்ல படம், இதுக்கு இது வந்து இப்படி இதில் கமிட் ஆகலாம் அந்த மைண்ட் செட்லாம் கிடையாது, ஏன்னா சிக்ஸ்த்தோ செவன்த்தோ படிச்சுட்டு இருந்த டைம் அது. ஸோ அப்படி இருக்கும்போது பிரசாந்த் சார் வந்து ரொம்ப கைட் பண்ணார் அந்த டைமில். அந்த மாதிரி நான் வந்து பார்த்து அவரை பார்த்து பேசிட்டே இருப்பேன், அவர் வந்து ஒரே நிமிஷம் கட் பண்ணுங்க அப்படின்னு அவர் டைரக்டர்கிட்ட. அப்புறம் கட் பண்ணோன்னே, தம்பி நீ இப்படி வந்து கொஞ்சம் ப்ரொஃபைல் பார்த்து நின்று பேசுமா, நீ என்ன பார்த்து பேசணும் அவசியம் இல்லை, நீ இப்படி பார்த்தா தான் உன் ஃபேஸ் தெரியும் அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட ஞாபகம் இருக்குது. பட் அதனால நிறைய பேர் என்னை கைட் பண்ணி தான் நான் வந்து ஐ கேம் ஆல் திஸ் வே. இப்போ இன்னைக்கு நீங்கள் சினிமாவை பார்க்கறது எப்படி இருக்குது? இன்னைக்கு சினிமாவை பார்க்கறது எப்படின்னா, இன்னைக்கு வந்து விவேக் சார் ஒரு இதில் சொன்ன மாதிரி தான், முன்னாடி வந்து ஒரு படம் 100 நாளைக்கு ஓடும், இன்றைக்கி வந்து 100 படம் 10 நாளைக்கு ஓடினாலே பெரிய விஷயமா இருக்குன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாதிரி இப்போ படங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்குது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு வி சூஸ், நம்ம கரெக்டான ட்ராக் நான் இப்போ நம்ம சூஸ் பண்ணலைன்னா அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நல்ல ஒரு பேனர் பெரிய ப்ரொடக்ஷனில் போய் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அட்லீஸ்ட் நல்ல ஸ்கிரிப்ட் ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகிற மாதிரியான ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணணும், நமக்கு சூட் ஆகிற ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணணும். ஸோ அதுதான் என்னோட பாலிசி. நான் வந்து ஹீரோவாக தான் பண்ணுவேன், நான் வந்து வில்லனாக தான் பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு பிச்சைக்கான ரோல்னா கூட நான் பண்ணுவேன், ஆனால் அது எனக்கு சூட் ஆகணும், அது ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணணும் நான். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், கேரக்டரில் டெப்த் இருக்கணும் கண்டிப்பாக. ஓகே, இப்போ நீங்கள் ரீசெண்டாக பண்ண படம் ஒரு நெகட்டிவ் ஷேட் ஃபுல்லாக இருக்கும், இப்போ பார்க்க உண்மை அந்த எப்படி நெகட்டிவ் உங்களை இது பண்ணாங்க பார்க்க அவ்வளோ நல்ல பையன் மாதிரி இருக்கீங்க, ரொம்ப ஸ்வீட்டாக க்யூட்டாக இருக்கீங்க, எங்கேயோ ஒரு சைக்கோ தனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் வீடியோ சொல்லும்போது உங்களுக்கே ஒரு ஷாக் இருந்திருக்கும்ல? ஆமாம், ஸ்டார்டிங் நம்மளை நெகட்டிவாக பார்த்தாங்க அது ஸ்டார்டிங்கில் வந்து சொன்னாங்க டைரக்டர் சாரும் சரி ப்ரொடியூசரும் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் மியூசிக்கு தான் ஆக்சுவலாக பேசணும். ஸோ இந்த மாதிரி இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் இந்த டிடிஎஸ் மிக்சிங்காக பேசியிருந்தாங்க. ஸோ நாங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து அந்த ஒரு டாப்பிக்கு பேசும்போது நீங்கள் அந்த கேரக்டர் பண்ணக்கூடாதுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, அந்த டைமில் நான் ஆக்டிங்கில் அவ்வளோ நான் கொஞ்சம் வெளியில் வந்து மியூசிக்குள்ளே ஃபுல்லாக போயிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து அவங்க சொன்னாங்க சூட் ஆகும் உங்களுக்கு, நீங்கள் பண்ணுங்கள் எப்படின்னா இந்த ஃபேஸ்புக்கில் வந்து மீட் பண்ணி பேசி ஏமாத்துகிற மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு சைக்கிக்கான ஒரு கேரக்டர், கொஞ்சம் ஹைடெக்கான ஒரு வசதியான பையன் மாதிரி தான் அப்படின்னு சொன்னாங்க. சூட் ஆகாமல் சார் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் கேட்டேன். நரேஷன் வாஸ் ரியலி குட். ஸோ அது அதனால வந்து ஐ கமிட்டட் டு தட் ப்ராஜெக்ட். ஸோ ஓகே, அது பண்ணும்போதுலாம் எப்படி இருந்தது அந்த நெகட்டிவ் ஷேடு பண்ணும்போது அடாப்ட் பண்ணிக்கணும் கேட்டேன் அந்த கேரக்டர் நீங்கள் உள்ளுக்குள்ளே அது அது எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறேன்னா அது ஐ சேஞ்ச் இன்டு தட் கேரக்டர். அந்த கேரக்டரை வந்து டீப்பாக நான் லிசன் பண்ணுவேன், ஐ அனலைஸ் தட் கேரக்டர். ஸோ அது அனலைஸ் பண்ண பண்ண ஐ பிகம் தட் கேரக்டர் ஆஃப்டர் அ பாயிண்ட். ஆன் ஆஃப் அப்படி பண்ணி, ஆமாம் ஆன் ஆஃப். அண்ட் ஹீரோயின் உபாசனா வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் அந்த மூவியில். ஸோ ஆக்டிங் வைஸ் சரி, அதுக்கப்புறமும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆடியோ லான்ச் இதை பற்றிலாம் பேசும்போதெல்லாம் கூட ஃபர்ஸ்ட் லுக் அப்போலாம் கூட ஷி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட்
ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் இருந்தது அந்த. ஓகே, அதனால ஈஸியாக இருந்தது. அதனால் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஓகே, ஆனால் உங்களுக்கு எந்த மாதிரி கேரக்டர் பண்ணுறது பிடிக்கும்? இந்த மாதிரி பாசிட்டிவாக பண்ணுறது? எனக்கு பாசிட்டிவாக பண்ணுறத விட நெகட்டிவாக பண்ணுறது தான் பிடிக்கும். இன்னும் ஓ அது பண்ணி ஒரு ரொம்ப பிடிச்சி போகும். எனக்கு வந்து ரொமான்ஸ், ஆன் ஸ்க்ரீன் ரொமான்ஸ் கொஞ்சம் லைட்டாக திணறுவேன். பட் ஆனால் எனக்கு வர ஸ்கிரிப்ட் எல்லாமே இப்போ மகராசியில் கூட வந்து கொஞ்சம் ஒரு ரொமான்டிக் என்ட்ரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக வந்து கொஞ்சம், ஏன்னா வந்து ரொமான்ஸுன்றது ரியல் லைஃப்பில் வந்து நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி இருக்காது. நம்ம ரியல் லைஃப்பில் ரொமான்ஸுன்றது நார்மலாக எப்படி இருக்கு அப்படி தான் பேசுவோம். பட் ஸ்க்ரீனில் அப்படி பண்ண முடியாது, நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். வாரணமாயிரம் சூர்யா ரேஞ்சுக்கு நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் அது கம்யூனிகேட் ஆகும். பட் நெகட்டிவ் ஆமாம், நெகட்டிவிட்டி வில்லன்லாம் வந்து ரியல் லைஃப்லையும் இப்படி தான் இருக்காங்க. அந்த ஒரு கண் அந்த விறப்ப வச்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக பண்ணுறது பார்க்குறதுலாம் வந்து நம்மளால் அடாப்ட் பண்ணி பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் ஐ ப்ரிஃபர் நெகட்டிவ் ரோல்ஸ். ஓகே, இப்போ என்னென்னா வந்து இப்போ மிஸ்ஸஸும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால இப்படி ரொமான்ஸ் சீன்லாம் வரும்போது இப்போ மற்ற யாருனா அந்த இன்னும் ரொமான்ஸ் பண்ணுற ரொம்ப க்ளோஸாக இருக்கு, இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன ரொமான்ஸ் பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க? ஆமாம், நாங்கள் வந்து அதை ஒரு ஆர்ட்டாக தான் பார்க்குறோம், ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஆமாம், அது ஒரு ப்ளஸ் நினைக்கிறேன். பார்ப்பாங்க மீதி யாருனா ரொம்ப கிட்ட போற மாதிரி இருக்கேன். ரொமான்ஸ் சீன்ல அவங்களோட கமெண்ட்ஸ் என்ன இருக்கும் பக்கத்துல? இன்ஸ்டன்ட்டா உட்கார்ந்து ரொமான்ஸ் சீன்லனா என்ன, அவ சிரிச்சிருவா ஃபர்ஸ்ட், இந்த மாதிரி என்ன இப்படி இருக்கு? ஏன்னா தட் இஸ் நாட் ரியல், அது பார்க்கும்போதே தெரியுது. அது வந்து இப்படி யாருமே லவ் பண்ண மாட்டாங்க, இப்படி யாரும் ரொமான்ஸ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் வேற படம் பார்க்கும்போதுமே சிரிச்சுட்டு தான் இருப்போம். ஸோ அதனால கொஞ்சம் ஓப்பனாக வந்து வி டிஸ்கஸ் எவ்ரி திங். வைஃப்னு கிடையாது, எங்கள் ஃபேமிலியிலையும் சரி எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, என்ன இப்படி இப்படி பண்ணுற, இது பெட்டராக பண்ணு, இப்படி பண்ணு. அது ஒரு ஆர்ட்டாக தான், சின்ன வயசுலேருந்தே தாத்தா டைம்லேருந்தே அது ஒரு ஆர்ட்டாக தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்பாவும் சரி, என்னோடய ஒய்ஃபும் சரி, ஃபேமிலியில் எல்லாருமே சரி, சிஸ்டர் பிரதர்லா எல்லாருமே பார்க்கும்போது அதில் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க எப்போவுமே. ஸோ அஸ் லாங் அஸ் வி லுக் அட் இட் அஸ் அன் ஆர்ட், அதில் வந்து எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. அதனால எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. ஆமாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து தியேட்டர் நிறைய பண்ணிட்டு இருக்கிறதுனால கேட்குறேன். இப்போ என்னன்னா வந்து இன்னைக்கு சினிமா பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்றதுதான், தியேட்டர்ஸ்லாம் இருக்குமா, இந்த வெப்சீரிஸ்லாம் அதிகமாக வரதுனால இன்னைக்கு எல்லாமே ஃபோன்லேயே பார்த்துடலாம், நிறைய பேர் தியேட்டருக்கு போகிறது இல்லை அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து எல்லாருமே வச்சுட்டே இருக்காங்க. அந்த இது வந்து இப்போ ஏன்னா ஒரு டிக்கெட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இப்போ தளபதி படம், தலை படம் பார்க்கலாம், சூப்பர் ஸ்டார் படம் பார்க்கலாம், இன்னும் சின்ன படங்கள் எதுக்கு போய் தியேட்டரில் பார்க்கணும், இன்னொரு பத்து நாள் போனோம் அமேசான்ல வரணும் அப்படின்றப்போ இப்போ சொல்லிகிட்டே வராங்களா? அதெல்லாம் கேட்கும்போது உங்களோட அதெல்லாம் கேட்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. அதாவது ஆன்லைனில் வந்து பார்க்குறதுன்றது, ஆன்லைனில் இப்போ வந்து பிரைம் வீடியோஸ் வந்துருச்சு, நெட்ஃப்ளிக்ஸ் வந்துருச்சு, அதெல்லாம் பே பண்ணி பார்க்கலாம். அது வந்து இட் இஸ் லீகல் தான். ஸோ இல்லீகலாக வந்து டவுன்லோட் பண்ணுறது வந்து அந்த கல்ச்சர் வந்து இட் ஹேஸ் டு சேஞ்ச். எப்படி இருந்தாலும் இந்த பைரசின்றது இட் ஹேஸ் டு சேஞ்ச். பட் என்னன்னா ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னா, 120 ரூபா கொடுத்து 150 ரூபா கொடுத்து நான் தியேட்டருக்கு போய் படம் பார்க்கணும், அந்த படம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கணும். அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லைனா நான் டவுன்லோட் பண்ணி பார்க்கறது என்ன தப்புன்ற மாதிரி பார்த்துட்டே தான் இருக்காங்க. ஸோ இப்போ பாகுபலி மாதிரி ஒரு படம் வருது, இல்லை இப்போ பிகில் மாதிரி ஒரு படம் வருது அப்படின்னா, நீங்கள் நான் ஃபோனில் உங்களுக்கு அனுப்புகிறேன்னாலும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. தேட்டரில் போய் அந்த ஃபீலோட பார்க்கலாம், ஆடியன்ஸோட பார்க்கலாம், அந்த கதை எப்படி இருக்குன்றது, அந்த பிரம்மாண்டத்தை ஃபீல் பண்ணலாம் அப்படின்றதான் நம்ம தேட்டருக்கு போகிறோம். அப்படி தான் இருந்தது முன்னாடி. ஸோ அந்த ஒரு பிரம்மாண்டத்தை வந்து ஃபில்ம் மேக்கர்ஸும் சரி, மூவி மேக்கர்ஸும் சரி, தே ஹாவ் டு பிரிங் இட் ஆன் ஸ்க்ரீன். ஓகே, ஸோ அந்த ஒரு இம்பாக்ட் கொடுத்தா தான் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் தெம் டு பே மணி. பைரசியில் நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் நம்ம கொடுக்கணும். சும்மா வந்து பணம் கொடுத்துட்டு போகிறதுக்கு வந்து தேர் நாட் கண்டிப்பாக இதில் எல்லாருக்குமே இப்போ நாலேஜ் இருக்குது, எல்லாருமே ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருக்குது. இப்போ வந்து பார்க்குறாங்க என்ன கதை எப்படி எடுத்துருக்காங்கன்றாங்க. ஆமாம், முன்னாடிலாம் அந்த கதை இதெல்லாம் கிடையாது, என்ன போட்டாலும் அப்படி பார்த்துட்டு போயிடுவாங்க ஆடியன்ஸ். இப்போ வந்து பயங்கர தெளிவாக இருக்காங்க ஆடியன்ஸ்லாம். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யூ ஹேவ் டு ஃபீட். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஐ திங்க் தி சினரியோ வில் சேஞ்ச். ஓகே, இப்போ 2019 உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் தியேட்டர் ஓன் பண்ணுறதுனால கேட்குறேன், ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படம் என்னன்னு சொல்லி 2019? எனக்கு பேட்டை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, பேட்டை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. கார்த்திக் சுப்பராஜோட எல்லா ஒர்க்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இப்போ நாளை இயக்குனர் டைம்லேயே வந்து நாங்கள் சீசன் 1 எல்லாருமே ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம். ஸோ அப்போ வந்து அப்போவே அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து துருன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் டு பி ஸ்பெசிஃபிக், எனக்கு அதெல்லாம் மைண்ட்லேயே இருக்குது. விஜய் சேதுபதி சாரோட முன்னாடி அந்த ஷார்ட் ஃபிலிமில் பண்ணியிருந்தார் அந்த டைமில். ஸோ அதெல்லாமே ஒரு சின்ன சின்ன ஒரு 10 மினிட்ஸ்னாலும் அந்த 10 மினிட்ஸ் அவ்வளோ கிறிஸ்பாக இருக்கும். ஸோ அதை வந்து பேட்டை படத்தில் வந்து ஒரு தலைவர் ஃபேனாக அவர் பண்ணியிருந்தது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஓப்பனாகவும் சொல்லிட்டாரு. அதை நாங்கள் பார்க்கும்போதுமே நாங்கள் எல்லாருமே தலைவர் ஃபேன்ஸுன்றது ஒரு கேட்டகரி கிடையாது, எல்லாருமே தலைவர் ஃபேன்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அது தியேட்டரில் போய் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. மோஸ்ட் ஃபேவரெட்னா அது. இப்போ தியேட்டர் இது பண்ணுறதுனால இப்போ நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ ஆனால் என்னன்னு பார்க்குறீங்க? ரீசெண்ட் டைம்ஸில் வந்து தியேட்டருக்கு வந்து என்ன சொல்கிறது, நிறைய இப்போ பெர்மிஷன்ஸ் இருக்குது கவர்மெண்ட் சைடில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அப்ரூவல்லேருந்து எல்லாமே நிறைய விஷயங்கள் செக் பண்ணுறாங்க, விச் இஸ் வெரி குட் ஆக்சுவலி.
ஆனால் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வந்துருச்சு. நிறைய தேட்டர்ஸ் வரனால பக்கத்து பக்கத்தில் இந்தந்த தேட்டர்ஸ் இந்த கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் தேட்டர்ஸ் வரக்கூடாது, ஆனால் அங்கே ரிலீஸ் ஆகிற படம் இங்கே ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ முன்னாடி மாதிரி வந்து 50 நாள் 100 நாள் ஓடுற படம்லாம் இல்லை, இப்போ வெரி வெரி ரேர். ஒரு வாரம் இல்லை 10 நாள் மேக்ஸிமம் 15 நாள் ஓடிச்சுனாலே அந்த கலெக்ஷன் எடுத்துடுறாங்க. ஸோ அது அது வந்து மொத்தமாக எல்லா தேட்டர்லையுமே ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் இன்வெஸ்ட்டும் பண்ணுறோம். ஸோ அதாவது முன்னாடிலாம் அந்த 100 நாளைக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 லட்சரூபா 15 லட்சரூபா ஒரு ஒரு படத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தவங்க, இப்போ 1 லட்சரூபா தான் கொடுக்குறாங்க. அந்த 1 லட்சரூபா போட்டு ஒரு 10 நாளில் 3 லட்சரூபா எடுத்துகிறாங்க, அவ்வளோ அது ஒரு ப்ராஃபிட் தான். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தி சினாரியோ இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் நோ. ஓகே, எனக்கு அதிகபட்சம் ஒரு வாரம் ஒன்றாலே ஒரு படம் மிகப்பெரிய ஹிட்னு நினைக்கிறேன். அதிகபட்சம் ஒரு வாரம் ஃபுல்லாக போச்சுனாலே ஐ திங்க் இட்ஸ் அ பிக் ஹிட் தான். ஏன்னா அவ்வளோ காம்படிஷன் இருக்குது, எல்லா தேட்டர்லையும் ரிலீஸ் ஆகுதுல்ல. ஓகே, 100 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஒரு வாரம் ஓடினாலே எத்தனை ஷோஸ் கனெக்ட் பண்ணி பாருங்க. தெரிஞ்சு போன பொங்கல் ரொம்ப ப்ரெஷராக இருந்திருக்கும் நினைக்கிறேன் உங்களை மாதிரி. விசுவாசம் இந்த சீட் பேடுன்றப்போ நம்ம ஈவன் பண்ணி தரது அப்படின்ற ஒரு ரெண்டு பேருக்கும் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். தலைவர்காக இருக்கட்டும் தலைவர்காக இருக்கட்டும், அது எப்படி இருந்தது அந்த டைமில் தலைவர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ரஜினி சார் பொறுத்த வரைக்கும் அஜித் சார் ஃபேன்ஸும் சரி விஜய் சார் ஃபேன்ஸும் சரி எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்க. பட் அஜித் விஜய் காம்படிஷன் பார்க்கும்போது பயங்கர அடிதடியாக இருக்கும். அவங்க ரியல் லைஃப்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா கூட ஃபேன்ஸ் வந்து என்றைக்குமே வந்து அதை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது எதனால தெரியல, நேரில் பார்க்கறதுனால நிறைய தெரியும். விஜய் சாருக்கு மோஸ்டாக ஃபேமிலி க்ரௌட் அந்த மாதிரி இருக்கும். பட் அஜித் சாருக்கு வந்து ஃபுல்லாக வெறித்தனமான ஃபேன்ஸ், சீட்டுக்கெல்லாம் கிழிச்சிருவாங்க. நம்ம தேட்டர்லாம் எத்தனை கண்ணாடிலாம் உடஞ்சிரும் ஒரு ஒரு நாளும். ஏன்னா நம்ம தேட்டரில் வந்து அஜித் சார் படம் வரும், கமலா தேட்டரில் வந்து விஜய் சார் படம் வரும். இது ஒரு காம்படிஷன் அந்த காலத்தில் இருந்து. ஸோ அமர்கலம் டைம்ல இருந்தே நான் வந்து உள்ள வரும்போதே கத்திக்கிட்டே தான் வருவானுங்க இப்போ ஃபேன்ஸ், பயங்கர வெறித்தனமாக வருவாங்க. ஸோ அப்படி வரும்போது அப்படியே ஓரமாக நின்று பார்த்துட்டு இருப்போம். கன்ஃபார்மாக தெரியும், அதாவது 500 சீட்டு அதில் வந்து ஒரு ஒரு ஷோக்கும் ஒரு 5-6 சீட்டு கிளியும்னு தெரியும். அதுக்கு சீட்டு தைக்கிற ஆளும் வெளியே நின்றுட்டு தான் இருப்பான். ஆமாம், ஷோ முடிஞ்சோடனே அவன் போய் அந்த சீட்டை கழட்டிட்டு வந்துடும். அது மாதிரி அந்த டைமில் டக்கு 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 டக்குலாம். பட் இப்போ கொஞ்சம் கார்பரேட் லெவலுக்கு போனதுக்கப்புறம் சத்யம் பிவிஆர் மாதிரி தேட்டர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பட் அந்த ஃபேன்ஸ் வெறியெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கு. ஓகே, இப்போ தாத்தா பற்றி பேசலாம். ஏன்னா வந்து ஒரு முக்கியமான நடிகர், நிறைய விஷயங்கள் சொன்னால் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு முக்கியமான சார் பேர் சொன்னாலும் இப்போ தெரியுது. எஸ் எஸ் ராஜேந்திரன் அப்படின்றப்போ அவர்கிட்ட நீங்கள் பேசின விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்கா? என்னென்ன பேசுவீங்க தாத்தா கிட்ட போய் ஷேர் பண்ணுறதா இருக்கு? தாத்தா கிட்ட வந்து நான் டைரெக்டாக நான் போய் பேசினதில்லை, அப்பா போய் பேசுவார். அப்போ நான் கூட நின்று பேசிகிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்லுவார், ஆக்டிங்கில் நிறைய விஷயம் சொல்லுவார், செல்ஃப் மேக்கப் பண்ண சொல்லுவார். ஸோ இப்போ நான் செல்ஃப் மேக்கப் தான் பண்ணுறேன், ஸோ சீரியலுக்கும் சரி மூவிஸ்க்கும் சரி. ஸோ அதை கற்றுக்க சொல்லுவார். ஏன்னா உன்னோட முகத்தை நீ எப்படி அழகுப்படுத்தணும் நீ தான் தெரிஞ்சுக்கணும், இன்னொரு ஆளுக்கு தெரியாது. அதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களே தவிர யூ ஷுட் பி த ஜட்ஜ் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதே மாதிரி எந்த ஒரு மீடியா பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் நீங்கள் ஆடியன்ஸ்ட்டு கனெக்ட் பண்ணணும், கனெக்ட் பண்ணுறது தான் முக்கியம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ அவர் மோஸ்ட்டாக வந்து ஃபேமிலியில் வந்து நிறைய பேர் எங்களுக்கு. ஸோ அவருக்கு பேரெலாம் ஞாபகம் இருக்காது. பாப்பா தம்பி எப்படின்னு, தம்பி எப்படின்னே அப்பா வந்து பேர் சொல்லுவார், பேர் சொன்னோன்னே அப்படின்னு சொல்லி பேசுவார். அது இது வந்து டெய்லி நடக்கும். ஆமாம், ஆனால் ரொம்ப பாசமாக இருப்பார் எல்லாருமே. கடைசி வரைக்கும் ரொம்ப பாசமாக இருந்தார். அவர் ஒரு பர்சனாலிட்டி லூஸ் பண்ணவே இல்லை. ஸோ ஒரு ஒரு வாட்டியும் அவரை பார்க்கும்போது எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனலாக தான் இருக்கும். அவர் தலையில் ஒரு வெள்ள முடி நான் இப்போ வரைக்கும் பார்த்ததே இல்லை. அந்த தாத்தா இருந்தாலும் அவர் தலையில் ஒரு வெள்ள முடி நான் பார்த்ததே இல்லை. ஒரு ஈவெண்ட்டுக்குலாம் வரும்போது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி அவர் பாட்டு அந்த கூலர்ஸ் போட்டு கடைசி வரைக்கும் அவர் கெத்தாக தான் இருந்தார். இல்லை ஒரு கெத்தா அந்த கண்ணாடி கூட அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஆமாம், அவர் தமிழ் ப்ரொனன்சியேஷன்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனால் பயப்படுங்களா தாத்தா வராரு அப்படின்னு சொன்னோடனே? அந்த தாத்தா வராருன்னு நான் பயப்பட மாட்டோம். அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா அவர் குரல் பயங்கரமாக இருக்கும். ஓகே, ஸ்ட்ராங்காக. ஆமாம், நம்ம இப்படி பேசிட்டே இருந்தாலும் பேசுகிறோம் என்னையா அப்படின்னு ஒரு டக்குன்னு அந்த ஒரு டோன் வரும். அந்த டோன் வரும்போது அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்க எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி அவருக்கு வாய்ஸ் தான் மெயின். ஓகே, தாத்தா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லுவீங்க? தாத்தா கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, தாத்தா கிட்ட என்ன பிடிச்ச விஷயம்னா, அவர் வந்து மூவிஸ்ல என்ட்ரி ஆகலை, அவரும் நாடகத்துல இருந்தா என்ட்ரி ஆனாரு. ஸோ இப்போ வந்து இப்போ சன் டிவிலலாம் நம்ம பண்ணுற மாதிரி அந்த டைமில் வந்து நாடகத்துலலாம் நடித்து அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு வாய்ப்பு வாங்கி பராசக்தின்ற படத்தில் என்ட்ரி ஆனார். ஸோ அப்படி கஷ்டப்பட்டு வந்த ஒரு டேலண்ட்டு. அண்ட் அட் தி சேம் டைம் அவர் ஆக்டர் மட்டும் கிடையாது, அவர் படத்தில் பாடவும் செஞ்சுருக்காரு. ஸோ வர்சட்டைலான ஒரு விஷயம் தான் அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது. ஸோ அவருக்குன்னு சில கொள்கைகள் வச்சுருந்தார். ஸோ அதில் கடைசி வரைக்கும் இவாஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ அந்த ஒரு விஷயம் லட்சிய நடிகர்னு அதனால தான் சொல்கிறாங்க. சூப்பர். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் எனக்கு தாத்தா கிட்ட ரொம்ப பிடிக்கும். அதான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறேன்னு சிங்கிங்கில் ஆக்டிங்கில்
ஆமாம், குட் இன்ஸ்பிரேஷன். ஆமாம், தாத்தா பார்க்கும் போது அந்த பிளட் ஸ்ட்ரீமில் இருக்கிறனால எனக்கு அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நல்லா ஓகே. இப்போ என்னென்னா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது அதனால ஈஸியாக வந்துடுவாங்க, பட் அதை நான் நம்பலை. ஏன்னா வந்து வந்து இல்லாமல் தேவை சஸ்டெயின் பண்ணுறது எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. கண்டிப்பாக அது டேலண்ட் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க, அது பண்ண முடியாது. சஸ்டெயின் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும். ஏன்னா தாத்தான்ற நேம் ஒன்று இருக்குது, அட்லீஸ்ட் அதே ஒரு பயம் தான் நினைக்கிறேன். தாத்தா பேர் இது கெடுத்துடக்கூடாது அப்படின்னு இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அது வந்து அது எல்லாருக்குமே அது ஒரு அந்த ஒரு ப்ரெஷர் இருக்குது. இப்போ வந்து இப்போ அருண் விஜய் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் நடிக்கும் போது விஜயகுமார் சாரோட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அது வந்து நீங்கள் ப்ளஸ்ன்னு சொல்லலாம், மைனஸ் மைனஸ் அவரோட பையன் அப்படின்றது ஒரு ப்ளஸ். பட் ஸ்டில் அவர் ஆக்ட் பண்ணும்போது இல்லையா அவங்க அப்பாவை பெட்டராக பண்ணார், இல்லை அவங்க அப்பா பார்த்துட்டு இல்லை இவர் பெட்டராக பண்ணுறாரு, அந்த ஒரு கம்பேரிசன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து எஸ்எஸ்ஆர்ன்றது ஒரு பெரிய பேனர். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அது வந்து என்னடா தாத்தாவோட கம்பேர் பண்ணிடுவாங்களா, அவர் பேரை கெடுத்துடக்கூடாது நம்ம வந்து இது பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபியர் இருந்துகிட்டே தான் இருக்கும். அட் த சேம் டைம் ஃபேமிலி புஷ் பண்ணி பண்ணுறதுக்கான ஒரு இதுவே சினாரியோவே கிடையாது. முன்னாடி அதெல்லாம் இருந்திருக்கலாம் எனக்கு தெரியல, இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனே கிடையாது. பணம் இருந்தால் ப்ரொடியூஸ் பண்ணலாம், பையனை இப்போ புஷ் பண்ணலாம், மோட்டிவேட் பண்ணலாம், அந்த ஒரு சுச்சுவேஷனே கிடையாது. எங்கள் வீட்டிலலாம் அப்படி பண்ணவே மாட்டாங்க. ஸோ எங்கள் அப்பாலாம் வந்து நீ போய் கஷ்டப்படு, போய் ஒரு ஆஃபீஸில் போய் சான்ஸ் கேளு, நடி, இல்லை ஷார்ட் ஃபிலிம் பண்ணு, பண்ணி யார்ட்டையாவது போய் காட்டு கஷ்டப்பட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு உனக்கு ஏதாவது சப்போர்ட் வேணால் சொல்லு, நான் பண்ணுறேன். நான் வந்து போய் டேரக்டர்கிட்ட போயோ ப்ரொடியூசர்கிட்ட போயோ நான் அதெல்லாம் பேச முடியாது, நான் பேசவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பேர் இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளாக நீ வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ அது வீட்டில் கூட சும்மா உட்காந்துக்கோ, தப்பே கிடையாது, பட் இப்படி மேலே வராத அப்படின்னு சொன்னனால நிறைய ஸ்ட்ரகிள்லாம் பார்த்து சூப்பர். ஸோ அப்படிதான் நேர்வழியில் தான் போயிட்டு. ஆமாம் ஆமாம், சொல்லிகிட்டே இருப்பாங்களா அப்பா இது? ஆமாம், இது சொல்லிகிட்டே இருக்க மாட்டாங்க, பட் அவங்களோட தாட் ப்ராசஸ் இதுதான். நீ ஸ்ட்ரகிள் பண்ணு, ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே சான்ஸ் கேளு, போய் இது பண்ணு. அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்கும். மோட்டிவேஷன், ஏன்னா அப்பா வந்து நிறைய அந்த மாதிரி அவரோட டைமில் வந்து இந்த மாதிரி போய் சான்ஸ் கேட்டிருக்காரு. அவர் படம் நடிச்சிருக்காரு. ஸோ அலைகள் ஓய்வுதில்லை டைமில் வந்து கூட இன்னொரு படம் பட்டம் பதவின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அப்பா நடித்து இது பண்ண படம். ஸோ அந்த அதனால் வந்து அதுக்கப்புறம் தியேட்டர் பிஸ்னஸ்க்குள்ளே வந்தனால அவங்களுக்கு நிறைய அந்த இண்டஸ்ட்ரியிலே பார்த்துட்டே இருக்காங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் எனக்கு. ஸோ எந்த ட்ராக்ல போகணும் கைட் பண்ணுவாங்க, இப்படி போ, இப்படி போய் பண்ணு, இந்த இந்த ஒரு ஒர்க்கு பண்ணு, ஸோ இப்படி பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்ற அந்த கைடன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். பட் ஃபினான்ஷியலாகவும் சரி, இன்ஃப்ளூயன்ஸ் சைட்லேயும் சரி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு ஆஸ்பெக்ட்லேயுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. அண்ட் ஃபினான்ஷியலாகவும் வந்து பணம் கொடுத்து நீ போய் இது பண்ணு, நீ பணம் வாங்காமல் கூட நடி, தப்பு கிடையாது, பட் நீ பணம் கொடுத்து நடிக்காத அப்படின்றத டீப்பாக ஃபீட் பண்ணி தெளிவாக இருக்காங்க. அதில் தெளிவாக இருக்காங்க. ஓகே, இப்போ என்னென்னா வந்து லாஸ்ட் இயர் வந்து நீ பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிங்களே, அந்த ட்ராக் வந்து இப்போ நிறைய நீ எல்லாருமே சொல்கிற மாதிரி தான், இன்றைக்கி வந்து இப்போ நிறைய பேர் சொல்கிற விவசாயத்துக்கு படிங்க, அக்ரிகல்ச்சர் படிங்கடா போதும், அக்ரிகல்ச்சர் போய் படிங்க, சும்மா வந்து விவசாயத்துக்கு இது பண்ணால் நீங்கள் படித்து நீங்கள் போய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த தாட் ப்ராசஸ் இருக்குல்ல உங்களுக்கு போன ஆல்பம், அந்த தாட் ப்ராசஸ் வந்தது காரணம்? ஸோ அது என்னென்னா வந்து நிறைய விஷயங்கள்ல, இப்போ எப்படின்னா எனக்கு ஃபார்ம் அந்த ஒரு வயல் சைட்லாம் போகும்போது, நம்ம எங்கள் ஊர் சைட் தாத்தாவோட ஊர் சைட்லாம் ஃபுல்லாக நிறைய வயல் இருக்கும். ஸோ அங்கே இந்த குலதெய்வம் பூஜைக்கெலாம் போகும்போதுலாம் நிறையா பார்ப்போம். ஸோ இது பண்ணும்போது நம்ம ஊர் ஏன் இப்படி இல்லை அப்படின்றது அந்த செழிப்பாக இருக்கிறத பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு மைண்டில் டீப்பாக ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதனால் ஒரு ஒரு கவர் ஒன்று பண்ணலாம், அதுவும் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணால் நல்லா கொஞ்சம் ரீச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு ட்ராக் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜும் இருந்தது. ஸோ அதனால் ஐ வாஸ் இன்ஸ்பயர்ட் டு டூ தட். முடிஞ்சால் பாடி காட்டுறீங்களா? சரி, ஒரு ஃபோர் லைன்ஸ், அது அதிலே வந்து உங்களுக்கு அந்த கண்டென்ட் புரியும். பட்டம் படிச்சுக்கிட்டு கோட்டு சூட்ட மாட்டிக்கிட்டு சொந்த ஊரை விட்டு புட்டு நாத்து நட்ட மறந்து புட்டு போராண்டி பயவுள்ள காசு பணத்தை தேடிக்கிட்டு வயலில் விளையாத காசு பணத்தை தேடிக்கிட்டு பொல்லாத புழப்ப தேடி அசலூர் போறவனே நம்ம ஊர் சொகத்துக்காக வெள்ளக்கார ஏங்குறானே பட்டம் படிச்சு புட்டு கோட்டு சூட்ட மாட்டிக்கிட்டு சொந்த ஊரை விட்டு புட்டு நாத்து நட்ட மறந்து புட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராக் பண்ணியிருந்தேன். அதாவது நம்ம ஊர் சொகத்துல வந்து சொகத்துக்காக வெள்ளக்காரங்கலாம் ஏங்குறாங்க, நீ வந்து இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யற, இது பண்ண வேலை செய்யறது தப்பு இல்லை, பட் ஃபேமிலியெல்லாம் அபேண்டன் பண்ணிட்டு போயிடுறாங்க சில பேர். புரியுது புரியுது. ஸோ அந்த மாதிரி இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட். அதுதான் தாட் ப்ராசஸ் வந்தது. ஓகே, இப்போ என்ன வந்து சில சாங்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு எனக்கும் யோசிச்சிருக்கேன் இது ரிலீஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு திங்கிங்லாம் இருந்தது. அப்படிலாம் இருந்ததே இல்லை. நாங்கள் இப்போ ஒர்க் பண்ணோம்னா அது ரிலீஸ் பண்ணிடுவோம். அது கான்ட்ரவர்ஷியல் ஆனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு கரெக்டுன்னு படுதுன்னா ரிலீஸ் பண்ணிடுவோம். ஸோ ஓகே, அதுதான் உங்கள் மிஸ்ஸஸ் அடிக்கடி உங்களை பாட சொல்லி கேட்குற பாட்டு என்ன பாட்டு கேட்பாங்க? நல்ல சிங்கராக இருக்கிறதால அது ஒரு டார்ச்சர் நினைக்கிறேன். டார்ச்சர் சொல்ல முடியாது, பட் பிடிக்குது பண்ணுறீங்க, பட் இருந்தாலுமே திருப்பி திருப்பி ரிப்பீட் மோட்ல பாடுங்க அப்படின்னாலும் முடிஞ்சிருக்காது.
ஆமாம், அவளுக்கு வந்து சம்டைம்ஸ் தூக்கம் வரலன்னா நான் ஒரே ஒரு சாங் தான் பாடுவேன். அந்த பாட்டு முடியறதுக்குள்ள தங்க சின்ன சாங் தான், காதலன் படத்துல கொஞ்சம் திண்ணை வைத்து குறுத்தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ, மரக்கிளையில் தொட்டில் கட்டி மாமனவம் மெட்டு கட்ட அரண்மனையை விட்டு வந்த அல்லி ராணி கண்ணுரங்கு. இந்த சாங் பாடும்போது தூங்கிடும் அது. ரொம்ப நன்றி நான் வந்ததுக்கு, ரொம்ப சந்தோஷம் பார்த்ததுல. அகைன் ஹாப்பி நியூ இயர் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். சிறப்பாக அந்த இதுக்கும் ஆல் தி பெஸ்ட். மிகப்பெரிய யூடியூப்ல நிறைய வியூஸ் போகணும்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க ஜென்ரலா? கான்ஃபிடென்ட்டாக இருங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்றது முக்கியம் இல்லை, பட் அது கரெக்டாக பண்ணுங்கள் வாட் எவர் யூ சூஸ் டு டூ. ஸோ சினிமாவில் இருக்கிறவங்களும் சரி, சின்ன தெரியல இருக்கவங்களும் சரி, ஐ திங்க் ஐ எம் ட்ரைங் டு பேவ் அ பிரிட்ஜ். நான் ஒரு பிரிட்ஜாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ த பிளாட்ஃபார்ம் தட் யூ ஆர் இன் அது வந்து முக்கியம் கிடையாது. நீங்கள் ஆடியன்ஸை வந்து கரெக்டான ஆஸ்பெக்டில், கரெக்டான அப்ரோச்சில் போய் ரீச் பண்ணணும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர், வெரி ப்ராஸ்பரஸ் நியூ இயர். ஹெல்தியாக இருங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். இந்த இன்டர்வியூ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் இட். சப்ஸ்கிரைப் டு டாக்ஸ் ஆஃப் சினிமா. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி.